இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம பாவம் வந்து சும்மா இல்லாம எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு ரெண்டு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னார உட்கார வச்சு நான் கதை சொல்ல போறேன். எல்லாரும் வந்துட்டு இந்த தலை சொல்றது மூக்கம் நோடுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது, எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் என்கிட்டதான் இருக்கணும், பிகாஸ் நீங்க அதை வேற என்ன பண்ணீங்கன்னா அது எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது என்ன கதைன்னு பார்த்தோம்னா, ஒரு கதை நம்ம ஆண்டவரை பத்தி, ஓகே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கதை வந்துட்டு ஒரு இடுப்பு கதை சொன்னாரு, அதுதான் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சுன்னு சொல்லலாம். அதை கேட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன், இவரே இந்த கதையை இப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு முக்கியமா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டர் நம்ம பிரதீப் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. அது என்ன, அழுதுகிட்டே வந்துட்டு உங்க மேல எனக்கு பயங்கரமான மரியாதை இருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், என்னோட இன்ஸ்பிரேஷனே நீங்க தான், ஆனா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல எல்லா இடத்துல எச்சு போய்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, நீங்க ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க எங்களை விட்டு போயிடக்கூடாது, எப்போதும் என் கூட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்க அங்கங்க எச்சு போயிட்டு போயிருங்க, அதை நான் தான் எடுத்து போடுறேன், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட, இது எதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி நம்ம பாவம் வந்துட்டு நான் இப்படிதான் இருப்பேன், என்னால எதையும் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஓப்பனா சொல்றாரு. அந்த இடத்துல மாயாவும் வந்துட்டு நான் உங்களோட பயங்கரமான ஃபேன் சார், நீங்க எழுதுற எல்லா ஸ்டோரிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லா ஸ்டோரிஸும் ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு பார்த்துட்டாங்க. நம்மளோட குட்டி மணிதா வந்துட்டு சும்மா இல்லாம ஸ்ட்ரைட்டா நம்ம மாயா கிட்ட போயிட்டு நீங்க தான் அவரோட பயங்கரமான ஃபேன் ஆச்சு, அவர் சொன்ன ரெண்டாவது கதை எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்துட்டு இதே அம்மா என்கிட்ட வந்து கேட்கற அவர்கிட்டயே கேட்கலாம்னு சொல்லும்போது நீங்க தான் அவரோட பயங்கரமான ஃபேன் ஆச்சு, நீங்க என்ன எதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்துட்டு எனக்கு அந்த செகண்ட் கதை ஒன்றும் அவ்வளோலாம் பிடிக்கலமா, அவ்வளோ புரியவும் இல்லை, நீ அவர்கிட்டயே கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மலிப்பிட்டாங்க. அதாவது மாயாவும் இந்த இடத்துல இருக்காங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிற ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க. நம்ம பிக் பாஸ் வீட்டோட வந்து கேப்டன் வந்து விஜய் வர்மா வந்து என்ன சொன்னார், மாயா கிட்ட மாயா தனியாக கூட்டு போய் பிரதீப் வந்து ஒரு பயங்கரமான டபுள் கேம் ஆடுறான், பயங்கரமா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற ஒரு கேரக்டர் தான், பிகாஸ் அந்த பாவா வந்து துப்புன எல்லா எச்சும் தூக்கி போட்டது நானு, ஆனா அவர்கிட்ட போயிட்டு நான் தான் எல்லா எச்சும் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டபுள் கேம் ஆடுறான், அதாவது சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கான், எல்லாருக்கிட்டயும் ஒரு எப்படி சொல்றது எல்லாருக்கிட்டயும் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு விஷயத்த ஒப்போட்டு உடச்சாரு. நம்ம குட்டி வனிதா வந்து சும்மா இல்லாம இது ஸ்ட்ரைட்டா போய் பாவா கிட்டே கேட்க ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சொன்ன கதை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே விசித்திரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பாவா கிட்ட நீங்க இந்த மாதிரி இடுப்பு கதை சொல்றதெல்லாம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கும், அப்படி இல்லாம பல கோடி பேர் பாக்குற ஷோ இது, இதுல வந்து நீங்க இந்த மாதிரி இடுப்பு கதை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேப்ல தான் கரெக்டா நம்ம குட்டி வனிதா வந்துட்டு கேட்டாங்க, நீங்க இதுக்கு இந்த இடுப்பு கதை சொன்னீங்க, அது ஏன் சொன்னீங்கன்னு புரியல அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா நம்ம விசித்திரா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னால யங்ஸ்டர்ஸ் பாதிக்கும் இப்ப வந்து கேட்கறாங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நேத்தி இந்த சொன்ன அவர் ஒரு ஒரு கதை சொன்னது வந்து பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு கண்டட்டாவும் மறிச்சு ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாவும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நீ திறந்த சம்பவங்கள், இதை பத்தி நீங்க நினைக்கிங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, மேலும் மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்க ஷோ பிக் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பில்லுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க.